கொரோனா தொற்றிலிருந்து உலகம் மீண்டு வருவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் ஆறாம் வகுப்பு மாணவி ஒருவர் 2.5 மணி நேரத்தில் 25 கீர்த்தனைகளை வீணையில் இடைவிடாமல் வாசித்து பிரார்த்தனை செய்துள்ளார். சேலம் கருங்கல்பட்டியைச் சேர்ந்த கருணாகரன் சிவகாமி தம்பதியின் மகள் சைந்தவி. ஆறாம் வகுப்பு படித்து வரும் இவர் அவருடைய தாயாரிடம் வீணை பயின்று வருகிறார். இந்நிலையில் கொரோனா பாதிப்பில் இருந்து மக்கள் நலம் பெற வேண்டி மாணவி சைந்தவி வீணையில் 25 கீர்த்தனைகள் வாசித்து பிரார்த்தனையில் ஈடுபட்டார். கற்றுட்டுருக்குறேன். இந்த வீணை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாள் வந்து இந்த வீணை வந்து நான் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டாக வந்து நான் வந்து பண்ணிட்டுருக்குறேன். எங்கள் அம்மா வந்து குரு. உலக மக்கள் அனைவரும் கொரோனா நோய் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்து 25 கீர்த்தனை தொடர்ந்து வீணை வாசித்தேன். மகா கணபதியில் தொடங்கி தனஸ்ரீ உள்ளிட்ட 25 கீர்த்தனைகளை இடைவிடாமல் 2 மணி நேரம் 30 நிமிடத்தில் மனமுருகி வாசித்து மாணவி பிரார்த்தனை செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வீணை வாசிப்பதில் உலக சாதனை படைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக மாணவி சைந்தவி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.